கந்தாணி நாகோடு அணியகத வீதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிய தம்பதியினர் கந்தாணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சிசிடிவி காணொலி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 3 இடம்பெற்றதாகவும் சந்தேக நபர்கள் நேற்று இரவு நாகோடு லிப்டன் வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கந்தாணி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் அவசர இலக்கமான 118 என்ற இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாக்கப்பட்ட பெண்ணின் நெருங்கிய உறவினர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதல் நடத்திய கணவனும் மனைவியும் அணியகத்த பிரதேசத்தில் இணைய மூலம் பொருட்களை வர்த்தகம் செய்யும் தொழிலை நடத்தி வந்துள்ளதுடன் தாக்குதலுக்குள்ளான பெண் சுமார் 3 இந்த உறவினர் வீட்டில் தங்கி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய தம்பதிகள் தாக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் என்ற காரணத்தினால் தாக்குதலுக்குள்ளான பெண் போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் காணொலி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவியதையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்போதனா வைத்தியசாலை நுழைவாயிலில் வைத்தியசாலைக்கு வந்த நபரொருவர் பாதுகாப்பு ஊழியர்களால் தாக்கப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு வந்த நபர் மீது தாக்குதல் மேற்கொண்ட 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் கடமை நீக்கம் செய்யப்படுவதாக யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.